Students, exercise 1.5, fill in the blanks தான் கேட்டிருக்காங்க. அதாவது 1 digits in the cube of 73, அதாவது 73 into 73 into 73 போடுங்க. கடைசி டிஜிட் என்ன ஒரு ஆன்சர் வருமோ அதில் கடைசி டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா 9, 3 into 3 என்னது 9, 9 into 3 என்னது 27, அப்போ 27, கடைசியில் வந்து 2 வராது, 9, 7 தான் வரும். ஓகேவா, புரிஞ்சுதா இல்லையான்னு. ஓகே, கிளியர். அடுத்தது த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த டிஜிட், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் த கியூப் ஆஃப் 2 டிஜிட், அதாவது ஒன்றும் இல்லைங்க, 2 டிஜிட்லேயே மிகப்பெரிய நம்பர் என்னது 99, அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 6 டிஜிட் இருக்கும். சந்தேகம் வந்து இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ரைட். இந்தா இருக்குது பார்த்தீங்களா, இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடைசி இந்த எல்லாம் முடிச்சுட்டு இந்த சம்முக்கு ஆன்சர் போடுறேன், ரைட். அடுத்தது ஃபோர்த் சம் பாருங்கள், கியூப் ரூட் கேட்குறாங்க. அதாவது 540 இன்ட்டு 50 இன்ட்டு ஹோல் பவர் 1/3, இதுதான் கியூப் ரூட்டோட. கியூப் ரூட்டானா 1/3. இப்போது இந்த 54க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்தால் போட்டுக்கலாம், 54. திருப்பி என்ன பண்ணிக்கலாம், இதை ரெண்டால் போட்டால் 27. ஸோ 27 என்னென்னு எழுதலன்னா 2 cube எழுதிக்கலாம், சாரி 3 cube. 3 cube இன்ட்டு 2 into 10 எப்படி எழுதலாம், 2 into 5 எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்தது 50, ரெண்டாக போட்டால் 25. ஸோ 5 5 5, ஸோ 2 into 5 square, ரைட், ஹோல் பவர் 1/3. இங்கே பாருங்கள், இங்கே 3 cube, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, மொத்தம் என்னது 2 cube தானே. அதேமாதிரி என்னது 5 cube, ஹோல் பவர் 1/3. எல்லாத்தையும் எழுதிக்கலாம், 3 3 3 3 கேன்சல், ரைட். 3 into 2 into 5, மொத்தமாக இது 10 10 into 3 என்னது 30. ஸோ இதோட ஆன்சர் 30, தட்ஸ் ஆல். அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாத்தில் ட்ரப் பண்ணிடலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எனக்கு. ஸோ எரேஸ்டிங் ஆல். ஸோ இதோட ஆன்சர் என்னது 7, இது 6, இதோடைய ஆன்சர் 30, ரைட். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 4913 டிவைடட் பை எவ்வளோ சைபர் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, அப்போ 10 power 9. ஓகேவா, இப்போ மேலே என்ன இது, இதை வந்து எப்படி எழுதணும்னா 17 into 17 into 7 எழுதிக்கலாம். ஓகே, ஹோல் பவர் என்னென்னு எழுதிக்கலாம், 1/3. இப்போது 17 power 3, அதே மாதிரி 10 power 9, 1/3 போட்டால் இது 17 divided by 10/3 ஆயிரும். அப்போது 17க்கு முன்னாடி நம்ம எவ்வளோ புள்ளியும் 3ங்கிறதுனால 17/0.0.0. அப்போ இது எப்படி எழுதலன்னா 0.017 எழுதிக்கலாம். ஸோ இதில் தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது, இந்த ஃப்ராக்ஷனில் சிலருக்கும் தெரியறதே இல்லை. இப்போ இதோடய ஆன்சர் என்னது 0.017. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா 3வது சம் பார்க்க போகிறோம். இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 42 டைரெக்டாக நான் எழுதிடுறேன். பட் ஹவு அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இது உங்களுக்கு உண்டான சம், டூ இட் யுவர் செல்ஃப், சரியா, சின்ன ஹோம்ஒர்க் இப்போ இருந்து. ஓகேவா, ஆன்சர் நான் சொல்லிட்டேன் 42, ஆனால் அது எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.